வெளிப்படுத்த விசேஷம் 21 பத்தாவது வசனத்திலிருந்து நிதானமாக சத்தமாக படிங்க. 10 வசனம். போதும். வெளிப்படுத்தல் 21:10, பெரிதும் உயர்வுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பர்வோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த இரத்தன கற்களைப் போலவும் பழுங்கி கொப்பான வஜ்ரக்கல்லை போலவும் இருந்தது. அதற்கு பெரிதும் உயருமான மதிலும் கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள் ஆக 12 வாசல்களும் இருந்தன. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவர்களுடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசஸ்தலத்தையும் அதன் மதிலையும் அளக்கிறதற்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான். 16 படிங்க. ஆமா, இந்த வேடெல்லாம் நல்லா கவனிங்க. இதெல்லாம் படிச்சீங்கன்னாக்கா ஐஸ்வர்யம் வாசல தட்டம். இந்த வசனத்தெல்லாம் அடிக்கடி நீங்க வாயில உச்சரிச்சீங்கன்னாக்கா தரித்திரம் சிதறி ஓடியே போயிடும். அதன் மதில் வஜ்ரக்கல்லையில் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்கு கொப்பான சுத்த பொன்னாக இருந்தது. நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தனங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வஜ்ரக்கல், 2வது இந்திரநீலம், 3வது சந்திரகாந்தம், 4வது மரகதம், 5வது கோமேதகம், 6வது பதுமராகம், 7வது சொர்ணரத்தினம், 8வது படிகப்பச்சை, 9வது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சுனீரம், 12வது சுகந்தி இவைகளே. கையத்தட்ட அல்லேலூயா. ஆமாம், இந்த ஷேட்டுங்கெல்லாம் அதை பச்சை கணக்காக மனம் திருப்பிடுவாங்க. நகை கடைக்காரங்கெல்லாம் தெரியாது அவங்களுக்கு பரலோகம் எப்படிப்பட்ட கற்களால் கட்டப்பட்டிருக்கிறது. வெளியேறப்பெற்ற கற்களாலே, ரத்தனங்களாலே பரலோகம் கட்டப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட பரலோகத்துக்கு தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். ஆமாம், எல்லாம் வெளியேறப்பெற்றது தான். பதுமராகம், வைடூரியம், சுனீரம், சுகந்தி, படிகப்பச்சை, கோமேதகம், சந்திரகாந்தம், இந்திரநீலம், வஜ்ரக்கல், வைடூரியம், படிகப்பச்சை. அடிக்கடி இதை வாசித்தீங்கன்னாக்கா தரித்திரம் அலை ரசிட்டு ஓடியே போயிடும். தேவைகள் சந்திக்கப்படும். சாபம் நீங்க, பரலோகத்தின் மகிமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். அதுக்கு தான் இந்த வசனத்தெல்லாம் படித்தது. அதனால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த வசனத்தை வாயால் உச்சரிங்க. இந்த கற்களெல்லாம் விளையேறப்பட்ட கற்கள், சுத்த பொண்ணு, கலப்பட பொண்ணு கிடையாது, சுத்த பொண்ணாக இருந்தது. நகரம் தெளிந்த பழுகு கொப்பான சுத்த பொண்ணாக இருந்தது. அல்லேலூயா. ஆமாம், இயேசுவின் நாமம், இயேசு சரீரம், இயேசு ரத்தம் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தீங்கனாக்கா இந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு வரலாம். இந்த இடத்துக்கு போகலாம். கிறிஸ்துவை தேவனுக்கும் ஆதாமுக்கும் முழு உலகத்துக்கு கொடுத்து தான் இங்கே இந்த இடத்துக்கு போனால் இந்த காரியத்தை செய்யணும். ஆமாம்,
கிறிஸ்துவை தேவனுக்கு முழு உலகத்துக்கு கொடுக்கலனாக்கா இந்த இடத்துக்கு போகாமல் பாதாளம், அதுக்கு பேர் அக்னியும் கந்தகமான நரகம். இதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட் புழுக்கள் இருக்குமாங்க, அப்படியே புழுக்களால் சரீரத்தில் அக்னி அக்னி என்னது அக்னி இருக்குமா புழு இருக்குமா, அது அக்னியில் வேகாத அந்த புழு அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. நரகம் அந்த நரகத்துக்கு செல்லாதபடி இப்படிப்பட்ட இந்த வெளியேற்பட்ட கற்கள் நிறைந்த இந்த பரலோக ராஜ்யத்துக்கு செல்லணுன்னாக்கா கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை கொடுக்கணும். இந்த இடத்துக்கு எப்படியா நான் போனோம், ஒன்றும் தேவையில்லை, இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை தேவன் தனக்கு உலகத்தை கொடுக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இயேசு மூன்றாம் நாளில் பரமேறி சென்றார் பரலோகத்துக்கு, இந்த இடத்துல தான் போய்க்கிறார். இயேசு நம்மளை மாதிரி ஆனார், அதான் மேட்ரி. சபிக்கப்பட்டார், பாவமாக்கப்பட்டார், வியாதியாக்கப்பட்டார், தரித்திரமாக்கப்பட்டார், நம்மளை மாறி மாறி தான் இந்த இடத்துக்கு போயிருக்கிறார். அதனால் இயேசு போவாருங்க, அவர் தேவகுமாரன், தேவகுமாரனாக இருந்து பரலோகத்துக்கு போல நம்முடைய பாவத்தை சாபத்தை மரணத்தை ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பரிகாரத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி இடத்துக்கு போய்க்கிறார். கையத்தை டலேலியா. அதனால் இதெல்லாம் எனக்கு சம்பந்தம் இல்லாத காரியம் நினைக்காத, உன்னுடைய பாவத்தை, உன்னுடைய மரணத்தை, உன்னுடைய வியாதியை, உன்னுடைய அக்கிரமத்தை பாதாள வரையும் சென்று உனக்காக உன்னுடைய சாணத்தில் ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து உன்னை பாவத்தில் சாபத்தில் மன பாதாள வெளி போய் பாதாளத்திலிருந்து விடுதலையாக்கி இந்த பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கிறார். எவ்வளோ பெரிய அன்பு! தாய் செய்ய முடியுமா, தகப்பன் செய்ய முடியுமா, மாமா மச்சான் யாராவது செய்ய முடியுமா? இயேசு நமக்காக செய்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறனேவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு இயேசுவை தந்துருளி. இயேசு உன் கையில் தந்துட்டாரு. பிசாசு பாவத்தை தந்துருளி, மரணத்தை தந்துருளி, பாதாள தீர்ந்து போகிறான், அவன் பின்னாடி போவாத. நண்பர் தீம காரியத்திலே போனாக்கா ஷாகவே ஷாவா, இந்த இடத்துக்கு போக முடியாது. கோமேதகம் அதெல்லாம் கண்ணால் பார்த்ததே இல்லை, ஒன்று ஒன்றா பார்த்துக்குறோம். சுத்த பொண்ணு அதான் நமக்கு தெரியும். இதெல்லாம் இந்த மாதிரி விலையேற்பட்ட கற்களை பார்த்ததே இல்லை. சுவர்ணரத்தினம் திருப்பி படிக்கிறார். நரகத்து நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தனங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் வஸ்திர அஸ்திபாரம் வஜ்ரக்கள், ரெண்டாவது இந்திரநீலம், மூணாவது சந்திரகாந்தம், நான்காவது மரகதம், ஐந்தாவது கோமேதகம், ஆறாவது பதுமராகம், ஏழாவது சொர்ணரத்தினம், எட்டாவது படிகபச்சை, ஒன்பதாவது புஷ்பராகம், பத்தாவது வைடூரியம், பதினோராவது சுனீரம், பன்னிரெண்டாவது சுகந்தி, இவைகளே 12 வாசல்களும் 12 முத்துக்களாயிருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாயிருந்தது. நகரத்தின் வீதிகள் தெளிவுள்ள பழுகு போல சுத்த பொன்னாயிருந்தது. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானோருமே அந்த காலையும். கடைசி வசனம் படிங்க, 22 வசனம். தான் காணவில்லை, நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானோரும் அதற்கு ஆலயம். அதாவது அந்த இடத்துல நான் தேவாலயத்தை காணவில்லை. யார் அந்த தேவாலயம்? சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே ஆலயம். அந்த ஆட்டுக்குட்டியானவரை நீ பூமியிலே ஏற்றுக்கொள்ள, அவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கையெழுத்து அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே ஆலயமாகிறாராம். ஆட்டுக்குட்டியானவராகிய உலகத்தின் பாவத்தை சொல் தேவ ஆட்டுக்குட்டியை நீ ஏற்றுக்கொள்ளனா பாதாளத்தில் போய் என்ன இருக்கும், இங்கே இந்த மாதிரி ஆளை பார்க்க முடியாது. அங்கே அப்படி பல்ல ஹேன்னு காட்டின்னு பிசாசு தான் போய் பார்ப்போம் பாதாளத்தில். ஆமாம், அப்படியே கட்சி கொதிரி அந்த நரகத்தில் ஐவசுடைய ஒரு சுற்று ரத்த தண்டிக்காக கெஞ்சனானம் பாருங்க. வேதனை அது யுகாயுகமாக கொடுமை. மனுஷனாக பிறகு சாதாரண காரியம் கிடையாது. ஒரு முறை மனுஷனாக பிறந்துட்டானாக்கா அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். பாவத் சாத்திலிருந்து மரத்தில் விடுதலையாகி தேவநீதி உயிர்த்தில் விட்டு பரலோக ராஜ்யம் போனால் தான் ஆச்சு. யூதாஸ் பார்த்து இயேசு சொன்னார், என்னை காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோ, அவன் பிறவாதிருந்தானால். கடவுளே சொல்கிறாரியா? நிறைய பேர் சொல்லுவாங்க, பொதுவாக சொல்லுவாங்க, பெத்த தாயை பார்த்து ஏன் என்னை பெத்தன்னு கேட்கக்கூடாதான்.
அந்த மாதிரி அது மோசமான கேள்வின்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா பார்த்து அப்படி கேட்டேன் நான், எனக்கு தெரியாது, சத்தியம் தெரியாது. வியாதி கொடுமை, இயேசு அறியாத நாட்களில் ஏமா என்னை பார்த்து கேட்டு கேட்டு எங்கள் அந்த மாதிரி ஆள் நானே. அப்போ தான் ஒருத்தர் சொன்னார், ஏய் இந்த மாதிரி கேள்விக்கு ஒரு மனுஷ பிரிவி கேட்கக்கூடாதா பெத்த தாயை பார்த்து அப்படின்னு சொன்னார். கேட்கக்கூடாது அந்த மாதிரி. ஆனால் இங்கே இயேசுவே சொல்கிறாரு, என்னை காட்டி கொடுக்கிறவனுக்கு அப்படிப்பட்ட மனுஷன் பிறவாதி இருந்தால் ஏன் நரகம் பாவத்தில் பிறந்துட்ட பாவத்தை தேவன் தன உலகத்துக்கு வாய்னாலாம் காட்டி பூமியில் பிசாசு வாழ்க்கை முடிவில் நித்திய பாதாளத்திலையும் ஐயோ விவரிக்க முடியாது. அதுதான் ஐயோன்னா என்னென்னா அதுக்கு அந்த நரக கொடுமையை விவரிக்க முடியாது, ஒரே வார்த்தை ஐயோ அவ்வளோதான். அதனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். நரகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிறதுக்கு சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதற்கு பிரகாசமாகிறது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அங்கே ராக்காலம் இல்லாதபடியினால் அதில் வாசல்கள் பகலிலே அடைக்கப்படுவதே இல்லை. உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். தீட்டுள்ளதும் அருவறுப்பானது அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். கடைசி வசனம் படிக்க, கடைசி வசனம் 27. ஆமாம், இந்த வேட கவனிக்க, ஆட்டுக்குட்டியானவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்தான் அதில் பிரவேசிப்பாங்க. என்ன புஸ்தகம்? ஜீவ புஸ்தகம். ஆமாம், பிசாசினுடைய புஸ்தகம் மரண புத்தகம். ஆமாம், மரண புத்தகத்தில் எழுதவர்கள் மரணத்துக்கு அதிக பாதாளத்துக்கு போவார், ஜீவ புஸ்தகத்தில் எழுதி பரலோக ராஜ்யத்துக்கு போவார்கள். கையை தட்ட அல்லேலூயா. எப்படிங்க ஜீவ புஸ்தகத்தின் பேர் எப்படியா எழுதுவோம்? ஐயா எழுதுறீங்க, கெஞ்ச வேண்டியதில்லை, ஜீவனாகி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். ஆமாம், நன்மத்தியம கனியை சாப்பிட்டாக்கா மரண புத்தகம், சாகவே சாவாய். பிறக்கும்போது அப்படி தான், தவிர்க்க முடியாது. உப்போ இயேசு வருத்தப்பட்டு பாரம் சுமக்குள்ள எல்லாம் எங்கிட்ட வா, நானே ஜீவப்பம், ஜீவ வார்த்தை, ஜீவ புஸ்தகம், ஓடி வாங்க. எப்படி ஏவாள் பிசாசு ஓடி போய் நன்மத்தியம கனியை சாப்பிட்டா மரண புத்தகத்தை எழுதிட்டான், புருஷனும் சாப்பிட்டான் மரண புத்தகம், வாழ்நாளெல்லாம் மரணம், கட்சியில் நித்தியம் மரணம், போதாலம். இப்போ ஜீவ புஸ்தகத்தில் ஏசு நானே வழிய சத்தியமோ ஜீவ வார்த்தையை கொடுக்குறாரு. ஜீவ சர்ற ஜீவரத்த விஷம் முறிவு பாவன்ட்டு மரத்திலிருந்து வெளியிலாய் தேவ நீதி உயிர்த்தில் பெற்றுக்கொள். ஜீவ புஸ்தகத்தை எழுதப்படு, உன் ஆத்மா நித்திய பரலோக ராஜ்யத்தில் இந்த மாதிரி இடத்துல போய் சேர்ந்து கையத்தட்ட அல்லேலூயா. அப்போ நமக்கு ஒரு கடமை இருக்குது. நம்ம இயேசு ஏற்றுக்கொண்டோம், ஞானசாலம் பெற்றுக்கொண்டோம், அவர் திருவிருந்தில் அப்பத்தையும் திராட்சை பானம் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம குடும்பத்தாரெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வர, நல்ல மேம்பத்த நாடுகளுக்காக இயேசு பிசாசின் பல்லமில் அகப்பட்டு பாதாளத்துக்கு நேராக போனெல்லாம் தலைமையில் கை வைக்கிறார். இப்போ லேகன் பிசாஸ் பிசா எங்கே இருந்திருப்பான்? எங்கே இருப்பான்? இந்த மாதிரி இடத்துல தான் இருந்திருப்போம், பரலோகத்தில் இருந்திருப்பான். ரெண்டாயிரம் பிசாசு பாவம் செய்து தேவ மகிமேற்று அவனை விட்டுட்டு இருந்தார், அவனை சந்திக்காது இருந்தார்னா அப்படியே நேராக பாதாளத்துக்கு போயிருப்பான். இயேசு சந்தித்தார், நல்ல மேய்ப்பன் ஜன ஜீவனை கொண்டு தேவன் தலைக்குள் இயேசுராத் சகல பாவத்தை நீக்கிட்டு அவன் சொஸ்த புத்தி அடைந்து இயேசு பார்த்துட்டவன் தான் இன்றைக்கி பரலோகத்தில் இருக்கிறான். அந்த இயேசு உனக்குள்ளே இருக்கிறார், நீ போய் உன் குடும்பத்தாரெல்லாம் ரட்சிப்புகள் நடத்தணும். ஆமாம், 10 டிகிரி படிச்சுக்கிறாருங்க, அவர் உயர்ந்த ஜாதிங்க, எந்த ஜாதியோ யாரோ என்னப்பா அரசியல்வாதியோ கலெக்டரோ டாக்டரோ என்ஜினியரோ வக்கீலோ சயின்டிஸ்டோ பெரிய டாக்டராக கொடுக்கட்டும், சினிமா கலைஞராக கூட ஆதாம் வழியாக பிறந்திருக்கிறான் மனுஷன், நேராக ஹெல்லு பாதாளத்துக்கு போகிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம். நான் சொல்லியா, வேதம் சொல்லுது அல்லேலூயா. இயேசுவை சந்திக்காத பட்சத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுத முடியாது. மரண புஸ்தகத்தில் ஏற்கனவே எழுதப்பட்டாய், என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், பாவம் செய்கிற பிசாசினால் உண்டாயிருக்கிறான். மரண புத்தகத்தில் இருக்கிறவன் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. பூமியிலே இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டு ஜீவ புஸ்தகத்தை எழுதணும். அதுக்கு இயேசு ஜீவ சொர்ற ஜீவ ரத்தத்துக்கு கொடுத்துருக்கிறாரு. தலைமையில் கை வைக்கணும். எங்கள் அம்மா, எங்கள் அப்பா என்னை பெற்று வளர்த்த ஆத்தா, கண்ணே மணியை வளர்த்த எங்கள் ஆத்தா ரசிக்கப்படணும். ஒன்றும் இல்லை, தலைமையில் கை வச்சு ஏசு ஜீவன் பறிக்கூட ஜீவன். என் ஆத்தா பேர் தேவனுக்கு ஆதாம், முழு உலக அசுத்தாய் பசுத்தாய் ஏறிக்கிடும். அப்பா பேர் கூட பிறந்த அண்ணன் தம்பி மாமன் மச்சான்
எல்லார் கேசு ஜீவன் தேவன் தன குணத்துக்கு அசுத்தாய் கூட பசுத்தாய் ரச்சிக்கப்படுறான். அல்லேலூயா, கையெடுத்து அல்லேலூயா. லேகோன் பிசாசே ரச்சிக்கிறாருன்னா உங்க நம்பாளுங்களா? அந்த மாதிரி ஆளுங்களா? நம்ம சொந்த குடும்பம் ஆளுங்களா? 2000 பிசாசு பிச்சுட இயேசு கொஞ்ச நேரத்தில் ரச்சிட்டார். ஏன்னா ஜீவ வார்த்தை தேவநீதி தேவனுக்கு ஆதாரம் முழு உலகத்து கொடுக்குறாரு. ஒரு ஆள் பாய் கூட கூடாது. உடனே அசுத்தாய் ஓடியே போச்சு, பசுத்தாய் வந்துச்சு, ரச்சிக்கப்பட்டான், சொஸ்த புத்தி ஆயிடுச்சு. இயேசுன் பிணங்கள் மத்தியில் இருந்தவன் இயேசுன் பாதில் உட்காந்தான். சீட்டாட்டில், சாராய் கட்டில், சினிமா கொட்டையில், ஏழு கூத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இயேசு பாத்திரம் வந்து உட்காந்துருவான். சபையில் ரச்சிக்கப்பட்டுருவான். கிறிஸ்துவ தேவன் தன குலத்துக்கு கொடுப்பான். இந்த மகிமையான இடத்துக்கு போய் சேர்ந்துருவான். அதுக்கு நீ ஒரு வழியாக இருக்கணும். இயேசுவே வழி, இயேசுவே சத்து, இயேசுவே ஜீவன். அந்த இயேசுவாகிய வழி உனக்குள்ளே இருக்கிறார். நீ ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும். உன் குடும்பத்தாரை எழுத வேண்டும். போகிற இடத்துலலாம் எழுத வேண்டும். போய நாளெல்லாம் பூமியில் ஜீவன் உள்ள நாளெல்லாம் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கணும். நீங்கள் உலகத்துக்கே ஒளியாக இருக்கிறீர்கள், பூமிக்கே உப்பாக இருக்கிறீர்கள். அப்போது தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பது. தீட்டுள்ளது ஏவாலை தீட்டு பற்றினான். நன்மத்தேவன் கண்டில் நிச்சயம் தான் தீட்டுள்ளது, அருவறுப்பானது. சுய நீதி அநீதி பாவம் மரணம் தீட்டுள்ளதும் அருவறுப்பானதும் பொய்யையும் நடப்பிக்கிறோம். ஒன்றும் அதில் ஒன்றும். அதுதான் இயேசு ரத்தத்தால் கழுவப்படும். இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிச்சிடும். ஆமாம், இயேசு ரத்தம் எந்த சின்ன பாவம் பெரிய பாவம் மோசமான பாவத்தும் மரத்தில் வெளியில் ஆக்கிடும். அதை தேவனுக்கு ஆதாமத்து முழு உலகத்தை கொடுக்கணும். நம்முடைய பாவம் தேவன உலகத்தை பாதித்தது. பாதித்தவனுக்கு பரிகாரம் இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன் கொடுத்தா இயேசு சாமியோட வாய்ந்தாலும் கூட நீ ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டாய். இங்கே போடப்பட்டுக்குது. தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யும் நடப்பிக்கிறதுமாய் ஒன்று பதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரே ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம். அண்டர்லைன் த வேர்ட் மாத்திரம். இங்கிலீஷ் பைபிள் யாரை வச்சுக்கிறீங்களா? ஆட்டுக்குட்டியான ஜீவ எழுதுகிற மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா. இருக்கா இங்கிலீஷ் பைபிள் யாருக்கிட்ட? அந்த கடைசி வசனங்களை படிக்கல. வேண்டாம், இல்லைன்னா வேண்டாம் விடு. அப்போ ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அண்டர்லைன் த வேர்ட். வாழ்க்கையில் ஓடு ஆடு விளையாடு, சம்பாரி, டாக்டராக என்ஜினியராக கோடி கோடியாக பணம் சம்பாரி, வீடு மாடமாக எல்லாம் எதையும் கட்டு, ஆனால் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுற வாழ்க்கையை வாழ. ஆமாம், மரண புத்தகம் எல்லாம் உலகம் முழுத ஆதாயத்தன் ஆத்மாவை இழந்தப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? என் வாழ்க்கை ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். அந்த ஜீவ கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாமத்து முழு உலகத்தை வெளிப்படுத்துகிறேன். இந்த பூமியிலே பரலோக வாழ்க்கை தான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டோன் குட்டியை தேவன் தனக்கு உலகத்துக்கு, பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் இந்த ஆட்டுக்குட்டி, இந்த உலகத்தில் பாசு தேவ ஆட்டுக்குட்டி கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்க. உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். நீங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். இந்த கோமேதகம், படிக்கப்பட்ச ரத்தினக்கல், பதுமராகம், வைடூரியத்தெல்லாம் போய் பார்க்கலாம். கையத்தட்ட அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். கிருபையிலிருந்து நல்ல தேவனே, ஜெபம் ஜெபமா, ஜெபம் பண்ண. இங்கிலீஷில் பண்ணு. சோத்ராண்டவரே, மை துதிக்கிற ராஜா, மகிமைப்படுத்துகிறோம். சோத்ரம் சோத்ரம். Revelation world first chapter, more important. Thank you, Jesus. We have to see that and warn that whatever we heard, we have to obey. I ask in the name of Jesus Christ. Amen. பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான மாலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே, ஆட்டுக்குட்டி ஆண்டவரே, ஜீவ புஸ்தகத்திலே எங்கள் பேர் எழுதப்பட வேண்டும். இயேசு ஆகிய ஜீவ விச்சத்தினை தேவ நீதி உயிர்த்தல் ஏற்றுக்கொள்கிற ராஜா. தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துகிறோம். பாவங்கள் நிவர்த்தியா, சாபங்கள், தரித்திரங்கள் மறு பாதாள நிவர்த்தியாகட்டும். பரிசுத்தாவே, எங்கள் மீது ஊற்றப்படட்டும். வாய்நாளெல்லாம் ஜீவ புஸ்தகத்திலே நாங்கள் நிலைத்திருக்கும்படி. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னில் வார்த்தை அவனை நிலைத்திருந்தாலும் மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு சொல்லப்படுகிறது. ஆண்டவர், ஆதாம் வழியாய் பிறந்து தேவ மகிமேற்று போனவர்கள் கிறிஸ்து இயேசு மூலமாய் மீட்கப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். ரோமர் 3:20, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்று இலவசமாய் அவர் கிருபையினாலே கிறிஸ்து இயேசு உள்ள மீட்பை கொண்டு நீதிமான் ஆக்கப்படுறாங்க. தேவ நீதிமான்கள் ஆகும்படி இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு ஒப்பிடுகிறக தாவே. ஆதாமி சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்திய ஜீவன சமாதானம். ஆண்டவரே, மத்திய மார்க்கு எங்கு சுற்றி இந்த பிசாசின் பல்லமில் அக்கப்பட்ட யாவரையும் விடுதலை ஆக்கி நானே நல்லமைப்பின் ஜெயலலிதா ஜீவனே கொடுத்து பாவத்தில் சாபத்தில் மன தரித்திலிருந்து ஆடுவரே ஜீவுள்ள தேவடைய ஆலயமாய் மாற்றிருக்கிறீர்கள் தாவே. இந்த பரலோக ராஜ்யத்துக்கு வர இந்த செய்தியை கேட்குற ஒருவரையும் பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். வாய்நாளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிலைத்திருந்து மகிமையான பரலோக ராஜ்யத்தினால்
ஆசுவாதி இந்த பூமியில் பல்லவத்தை பெற்றுக்கொள்ள இந்த செய்தி கேட்குற ஒருவருடைய ஆஸ்வதிப்பீராக அவர்களை கொண்டு பெரியவர்களை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் லோ ஜபலி இருக்கிறோம். மிக ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஓவே என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி, என் மூலமே பசுத்த நாமத்தை சோத்ரி, என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி, அவசிய சகல உபகாரங்களும் வருவாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரும் பகுதி. எங்கள் சபையினர் ஒவ்வொரு நாட்டும் ஆன்லைன் மூலமாக சரி ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள், யூடியூபில் போங்க, ஏஎல்சி வெளியூர் சர்ச் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்கள் நண்பர்களும் பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கிற குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் ஏபிளை கொண்டு வருவார். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தியை கேட்ட நீங்கள் அவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பாக்கியவான். மறுபடியும் இந்த செய்தியை கேளுங்கள், கத்திரங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள கத்திரங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 22/3/2024 வேலூர் பகுதியில் கொடுக்கப்பட்டது.